உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன பண்றது மகதி, அவருக்கு இப்படி ஆகும்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. அவரோட ஆயுசு முடிச்சு போச்சு. இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். அவரோட ஆயுசு முடிச்சது நீங்க தானே? நீங்க தானே சொல்ற? நானா? நான் ஏன் அவரை கொலை போட மாத்தி எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அவரு என்ன பார்க்க போறத உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அதை வச்சு நீ இப்படிலாம் பேசாத மாதிரி. எங்க அப்பாவை நீங்க தான் பரங்கி மலையில இருந்து தள்ளி விட்டு கொண்டிருக்கீங்க. வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு, அத பாக்குறீங்களா? அந்த ஆதாரத்தை வச்சிருந்தவனுக்கு நீங்க பணம் கொடுக்க போனீங்களே, அப்ப எடுத்த வீடியோவும் இருக்கு, அதையும் பாக்குறீங்களா? என்ன பேசிட்டு இருக்காங்க? நான் வெறும் சந்தேகத்துல பேசல. நீங்க தான் குற்றவாளின்னு எல்லா ஆதாரத்தையுமே வச்சுக்கிட்டு தான் பேசுற. எல்லார்கிட்டயும் சொன்ன மாதிரி எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல போனமாலாம் பாக்கல. உங்களை காட்டி கொடுக்க கூடாதுன்னு தான் நான் போய் சொன்னேன். அப்பாவை பரங்கி மலை அடிவாரத்துல பணமா பார்த்தேன். அதை யாருக்குமே தெரியாம நானே கிரிமினல் பண்ணி சாம்பலாக்கி கொண்டு வந்தேன். இல்ல மகதி, நான் அவரை கொல்லணும்னு எதுவும் பண்ணல. எனக்குள்ள நடந்த ஒரு சண்டையில அவரு கால் தவறி கீழே. நீங்க அவரை கொல்ல நினைச்சீங்களோ இல்லையோ, ஆனா அவர் செத்து போயிட்டார்ல. அவர் தவறி விழுந்தாரோ இல்ல நீங்க தள்ளி விட்டீங்களோ, அது ஏன் வீட்டுல சொல்லல? ஏன் என்கிட்ட சொல்லல? ஏன்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. சொன்னா இந்த குடும்பமே நடுத்தருக்கு வந்துடும். ஜமீன் உங்க கைய விட்டு போயிருக்கோம், அதுக்காக தானே சொல்லல? என்ன பாக்குறீங்க? எனக்கு எல்லாம் தெரியுமாமா, எல்லாமே தெரியும். நீங்க என் ஐஸ்வர்யா அத்தைக்கு பிறக்கலங்கிறது முத கொண்டு எல்லாமே தெரியும். எங்கேயோ யாருக்கோ பிறந்த உங்களை எங்க அப்பா ஜமீனோட புள்ளைய வளர விட்டா, நீங்க என்னமோ எங்கேயோ ரோட்ல சுத்திட்டு இருந்த இவள உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து எங்க எல்லாருக்கும் நாமத்தை போட்டுட்டீங்கல்ல.
அப்ப கூட எங்க அப்பா அவரோட தங்கச்சிக்காக உங்களை மன்னிச்சு விட்டாரு. ஆனா எதுவுமே எங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி தப்ப சரி செய்ய பார்த்தாரு. நீங்க என்னடானா அவரையே கொண்டு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டீங்களே. மகத்தி, நான் அவரை வேணும்னா கொல்லல, அது ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்னு சிம்பிளா சொல்லிட்டீங்க, ஆனா இறந்து போனவர் என்னோட அப்பா. இதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ண போறீங்க? என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே. மாதி, நான் என்ன பண்ணணும் சொல்ல பண்றேன். என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க அவ்வளவு நல்லவரா? ஒரு கல்யாணம் பண்ணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டீங்களா? என்ன கேட்டா அதெல்லாம் ஒரு கல்யாணமே இல்ல. அஞ்சலியோட கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டு என் கழுத்துல தாலியை கட்டுங்க. இத கேட்டதுக்காக என்னோட அப்பாவை கொன்ன மாதிரி என்ன கொன்னிடுவீங்களோ? நான் பயப்பட மாட்டேன் மாமா. நான் போன இன்னொருத்த, அவனும் போன இன்னொருத்தன்னு வரிசையா வந்துகிட்டேதான் இருப்பாங்க. இதே வீடியோவை வச்சுக்கிட்டு உங்களை மிரட்டதான் போறாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணி வச்சுட்டு தான் உங்ககிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீங்க என் கழுத்துல மூணு முடிச்சு போடணும். முடியாதுன்னு சொன்னா நீங்க ஜெயிலுக்கு போகணும். அஞ்சலிக்காக நீங்க எதுக்கு வேணாலும் போக தயாராதான் இருப்பீங்க, அது எனக்கு தெரியும் மாமா. நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்த நிமிஷமே உங்க அப்பா, உங்க அம்மா, தாத்தா, பாட்டின்னு வீட்டுல இருக்கிற எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் எல்லாம் ரோட்டுக்கு வந்துடும். ஜமீன்தாரணி ஐஸ்வர்யா டிராபிக்ல நின்னுகிட்டு தர்ம பண்ணுங்க தாயேன்னு பிச்சை எடுத்துட்டு நிப்பாங்க. அது உங்களுக்கு ஓகேவா?